கார்த்திகேயன்ஜி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிஃப்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைலை எப்படி உருவாக்குறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணலான்னா, ஒரு வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோவில் உள்ள ஒரு பர்டிகுலர் டைமிங்கை மட்டும் ஃபிட் பண்ணி வச்சுட்டோம்னா கண்டினியூஸாக அந்த பிக்சர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஜிப் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். கண்டினியூஸ் மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் ஜிப் ஃபைல்னு பேர். ஓகேவா, நான் அந்த மாதிரி உருவாக்கியிருக்க ஒன்று தான் இது. இது டாட்டா காமிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, இது நான் உருவாக்குனது தான். இந்த வீடியோ நல்லா கவனிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை கிழிக்கிறான், கிழிச்சி அந்த பேப்பரை ஜாயின் பண்ணுறான். இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஜிப் ஃபைல். ஓகேவா, அந்த இந்த திரும்ப திரும்ப ஒட்ட வைக்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கிறது பேர் தான் ஜிப் ஃபைல்னு பேர். இது வேறு ஒரு ஜிப் ஃபைலு. நான் முதல்ல காமிச்சது வந்து வீடியோ வச்சு பண்ணது, இது வெறும் ஃபோட்டோவை மட்டும் வச்சு அது ஒரு ஜிப் ஃபைலாக பபுள்ஸ் மாதிரி எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இது வேறு அப்ளிகேஷனில் பண்ணேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்ம மட்டும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான் சொல்ல போகிறேன். க்ரியேட் நியூ அப்படின்றக்கா, அந்த மாதிரி க்ரியேட் நியூன்னு கொடுத்துட்டு ஒரு வீடியோவை இதில் அப்லோட் பண்ணணும். அந்த வீடியோவில் உள்ள பர்டிகுலர் டைமை மட்டும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக ஓட வைக்கலாம். இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணேன்னா ஒரு காயின்ஸ் வந்து விழுந்துட்டு ஆதித்யா அப்படின்ற மாதிரி காமிக்கும். இந்த காயின்ஸ் மட்டும் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இது ரெண்டே செகண்டு மட்டும்தான் இருக்குது. நான் அப்ளைன் கொடுத்துட்றேன். இந்த ரெண்டே செகண்டை மட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஜிஃபைல்னு பேர். இந்த மாதிரி சேவ்னு கொடுத்துட்டு குவாலிட்டி என்ன குவாலிட்டி கொடுக்குறீங்களோ அந்த குவாலிட்டி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது சேவ் ஆயிரும். சேவ் ஆனதை உங்கள் கேலரியில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டவுன்லோட் பண்ணதையும் காமிச்சிடுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.